தமிழகத்தில் பெரும்பாலான தேசிய நெடுஞ்சாலைகளிலும் நகர்பகுதிகளில் உள்ளூர் சாலைகளிலும் இரவு நேரங்களில் வாகனங்களின் வேகத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு ஏராளமான வேகத்தடுப்பு கம்பிகள் வைக்கப்பட்டுள்ளன. வேகத்தால் ஏற்படும் விபத்து மற்றும் உயிரிழப்பை தடுப்பதற்காக சாலையில் வைக்கப்பட்டிருக்கும் தடுப்பு கம்பிகளே பெரும்பாலும் இரவு நேரங்களில் விபத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்து விடுகின்றன. அந்த வகையில் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மின்னல் வேகத்தில் சென்று கொண்டிருந்த தேமுதிக கொடி கட்டப்பட்டிருந்த டவேரா கார் ஒன்று பரமக்குடி அருகே விபத்தில் சிக்கியது. பரமக்குடி அடுத்து வேந்தோணி கிராம சந்திப்பு அருகே 4 வழிச்சாலையின் இருபுறமும் நடுவில் அதிவேகத்தை கட்டுப்படுத்த வைக்கப்பட்டிருந்த வேகத்தடுப்பு பேரிகேடு பகுதியில் வேகம் குறையாமல் கடக்க முயன்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சறுக்கிச் சென்றது. சாலையில் சறுக்கிச் சென்ற வேகத்தில் சென்ட் மீடியனில் மோதி சிமெண்ட் தடுப்பை தாண்டி கார் அப்படியே உருண்டு கால்வாய்க்குள் விழுந்தது. இதில் பாலமுருகன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட்டார். மற்ற இருவர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக விசாரித்த காவல்துறையினர் அதிகாலை 2 ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் என்ற நினைப்பில் 120 அதிகமான வேகத்தில் சென்றதால் சாலையில் இருந்த தடுப்பு கம்பியை பார்த்ததும் காரின் வேகத்தை குறைக்காமல் எஸ் வடிவில் திருப்பிய போது கார் சறுக்கிச் சென்று சென்ட் மீடியன் மீது மோதி கால்வாய்க்குள் உருண்டு விழுந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வாகனங்கள் விரைவாக செல்ல வேண்டும் என்று சர்வீஸ் சாலையுடன் கூடிய விரிவான சாலையை அமைத்துவிட்டு அதில் வேகத்தை குறைப்பதாக கூறி பிரதிபலிப்பான்கள் இல்லாத இரும்பாலான வேகத்தடுப்புகளை குறுக்கும் நெடுக்குமாக சாலையில் வைத்து வாகனங்களை எஸ் வடிவில் செல்ல வைக்கும் காவல்துறையினரும் இந்த விபத்துக்கு காரணம் என்று வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இரவோ பகலோ மிதமான வேகமே வாகனங்களில் செல்வோரை நலமாக வீடு கொண்டு போய் சேர்க்கும் என்று அறிவுறுத்துகிறார்கள் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக பரமக்குடி செய்தியாளர் சந்திரசேகரன்.